1963 ஜனவரி 31 கவிஞரின் வாழ்க்கையில் திருப்புமுனை ஏற்படுத்திய நன்னாள். மனித எத்தனத்தில் எது சாத்தியமில்லை என கருதப்படுகிறதோ அது தெய்வ எத்தனத்தில் இமைக்கும் நேரத்தில் ஈடேறி விடுகிறது. வாசிக்க வைக்கவும் மனிதனை யோசிக்க வைக்கவும் எத்தனையோ அறநூல்கள் இருக்கின்றன. ஆனால் வாசிக்கும் புத்தகங்களை காட்டிலும் வியத்தக உண்மைகளை வாழ்க்கை போதித்து விடுகிறது. காலம் கற்பிப்பதை கணக்குவாதியார் கற்பிப்பதில்லை. முயன்றாலும் முயன்றாவிடிலும் நிகழும் நாள் வரும்போதுதான் எதுவும் நிகழும். ஒரு மனிதனுக்கு வறுமை வந்தாலும் வரிசையாக வருகிறது, வாழ்வு வந்தாலும் வரிசையாக வருகிறது. சரி, இது எப்படி கவிஞரின் வாழ்வில் சாத்தியமாயிற்று? சுவையாக இனி வாலிப வாலி. ராஜா கைய வச்ச அது ராங்கா போனதில்லை. தொடர்ந்து இப்ப நல்லவன் வாழ்வான், எதையும் தாங்கும் இதயம், அப்படியே வந்து படங்கள் தொடர்ந்து வந்ததா? சரியா வரல. இந்த மாரா சொன்ன ரைட்டர் அவருடைய சிபார்சில் நீங்காத நினைவுன்னு ஒரு படம், கேவி மாதவன் மியூசிக், ஃபஸ்ட் டைம் அதான். இந்த கேவி மாதவனுடைய படத்தில், அது உங்களுக்கு தெரியும், நீங்கள் பாம்பேயில் இருந்தனால, தீவார்னு ஒரு படம் திலீப் குமார் ரைட் பண்ணது. ஓ பச்சு பண்ணு கேது புலான்னு நௌஷத் சாங், அதே சாங் அதே டியூனில் நான் எழுத முடியாது. ஓ சின்னஞ்சிறு மலரை மறந்து விடாது, என்னை சிரிக்க வைத்தே நீ வருந்து விடாதேன்னு வரும். அது தாதா மிராசி டைரக்ஷன், எஸ்எஸ்ஆர் தான் ஹீரோ. அது அவங்களுக்கெல்லாம் பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் மகாதேவன் ஹிந்தி பாட்டு தானேன்னு ரொம்ப அலட்சியமாக, ஹி டிட் ட்ரீட் மீ வெல், கொடுங்க அதனால் பரவாயில்ல அப்படின்னு விட்டேன். அதில் இன்னொரு பாட்டும் எழுதினேன், ஒரு ஃபிலாசபிக்கல் சாங். இந்த ரெண்டு பாட்டை நான் எழுதியிருந்தேன். இதெல்லாம் எழுதி கூட ஒரு வாழ்க்கையில் ஒன்றும் பெரிய பிரைட்னஸ் வரல. இங்கே வருஷத்துக்கு ஏதோ ஒரு படத்தில் ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு எழுதி என்னத்த காலம் தான், வயசு போயிட்டு இருக்க. அப்போ டிவிஎஸ்ல மிஜுராவில் கணேசன் ஒருத்தர் பெரிய போஸ்ட்டில் இருந்தார், எனக்கு ஃப்ரெண்டு. நீ ஏன்டா இங்கே கஷ்டப்படுற, நீ வந்துடுவே டிவிஎஸ்ல நல்ல வேலை போட்டுறேன். ஸோ ஐ டிசைட் சினிமாவே விட்டுட்டு 3-4 வருஷம் ஆச்சு. 5-6 பாட்டு எழுதியிருப்பேன், இப்ராஹிம் ஒரு 8 பாட்டு எழுதியிருப்பேன். இப்ராஹிம்னு ஒரு மியூசிக் டைரக்டர் இருந்தார். அப்புறம் ஊருக்கு போகலாம், மதுரைக்கு போகலான்னு முடிவு பண்ண, மறுபடியும் ஊர் சுத்த ஆரம்பிச்சிட்டேங்க. மறுபடியும் ஊர் சுத்த ஆரம்பிச்சிட்டேங்க. ஊர் சுத்த ஆரம்பிச்சாச்சு. மதுரைக்கு போய் மதுரைக்கு போகலான்னு இருக்கிற போது, எனக்கு கஷ்டப்பட்ட காலத்தில் ரொம்ப உதவின ஒருத்தரில் முக்கியமானவர் பிபி சினிவாஸ். அவர் என் ரூமுக்கு வந்தார். நீங்க மதுரைக்கு போறதுக்கு முன்னாலேயே? மதுரைக்கு 10 முன்னாடி பறப்பிட்டீங்க? மதுரைக்கு போகவே இல்லை நான். அவர் வந்துட்டார், அவர்கிட்ட சொல்லலை. 4 நாளைக்கு நான் மதுரைக்கு போகிறதா இருந்தேன். அவர் என் ரூமுக்கு எதேச்சியாக வந்தார், ஃப்ரீக்வெண்ட்டாக வருவார். எப்படி வருவார்னா, நான் அவர் அங்கே கண்ணம்மாப்பேட்டையில் தானே குடியிருந்தார். ஸோ 5:10 நான் அங்கே அவர் வீட்டுக்கு தான் போய் நிற்பேன். அவர் வந்த உடனே நான் சொன்னேன், என்ன பாட்டு சமீபத்தில் பாடினங்க நீங்கள் படத்தில் அப்படின்னு சீனிவாச கேட்டேன். ஒரு பாட்டு சுமைதாங்கியில் பாடியிருக்கேன் அப்படின்னு, மயக்கமா கலக்கமானு ஒரு பாட்டு பாடி காமிச்சார். அந்த பாட்டை கேட்ட உடனே மதுரை போகிறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். அவ்வளோ அற்புதமான பாட்டு. நான் பிற்காலத்தில் கண்ணாசன்கிட்ட சொன்னேன், நான் வந்து உமக்கு எதிரியாக வந்திருக்கிறேன்னு நீ நினச்சா அதுக்கு உம பாட்டு தான் காரணம். இந்த மயக்கமா கலக்கமா பாட்டை பிவி சினிமாஸ் பாடலைன்னா நான் மதுரைக்கே போயிருப்பேன். அந்த பாட்டு ஒண்டர்ஃபுல் சாங், நீங்கள் கேட்டிருப்பீங்க. மயக்கமா கலக்கமாக மனதிலே குழப்பமாக வாழ்க்கைகள் நடுக்கமானு பல்லவி வரும். நீங்கள் யோஜனை பண்ணி பாருங்கள், ஒரு நம்ம மாதிரி வாழ்க்கையில் ஒன்றும் வெற்றி அடையாமல் எதுலேயும் சக்ஸஸ் ஆகாமல் மனம் ரொம்ப தொய்ந்து நைந்து போய் இருக்கிற ஒரு ஆள் அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் கேட்குறீங்க அவனை, மயக்கமாக கலக்கமாக மனதிலே குழப்பமாக வாழ்க்கைகள் நடக்குமா? ஆமாம் ஐயான்றீங்க. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும். இந்த செயின் ஆஃப் தாட், ஒரு பாட்டு எழுதினா எப்படி எழுதுனாங்கிறதுக்கு உதாரணமாக எடுத்துக்கணும். கண்ணாசம் பாட்டை மயக்கமாக கலக்கமாக இ கொஸ்டன்ஸ் யூ, மயக்கமாக கலக்கமாக மனதிலே குழப்பமாக வாழ்க்கையில் நடக்குமானா? நீங்கள் ஆமாங்கிறீங்க. வாழ்க்கையில் நடக்குமானோடனே அது லிங்க் வருது பாருங்கள். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். அப்புறம் எப்படியா வாழறது? வாசல் தோறும் வேதனை இருந்தால் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. நீ எப்படி வாழறதுன்னு வாடி நின்னதுனால அது உன்னை விட்டுட்டு போகிறதில்ல. அப்போ எப்படி பின்ன சர்வை பண்ணுறது? எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். அதுக்கு ஒரு ஆன்சர் சொல்கிறேன் பாருங்கள். 1000 இருக்கும் வாழ்க்கைனா வாசல் தோறும் வேதனை இருக்கும். வாடி நின்னால் மட்டும், நீ வேதனைப்பட்டால் மட்டும் வேதனை உன்னை விட்டு போகாது. பட் ஹவு டு வின் ஓவர் இட், எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும்.
என்னையா நொந்து கிடக்கிறேன், எதையும் தாங்க, இதயத்தையும் இதயம் எப்படியா எதையும் தாங்குங்கிறான். ஏழை மனதை மாளிகையாக்கு, அதில் என்ன காசு வேணும்? உன்னுடைய மனசை பணக்காரன் ஆக்கிறதுக்கு என்ன தெய்வம் தேவையில்லையே? ஏழை மனதை மாளிகையாக்குன்னா இப்போ நான் வந்து எதையும் தாங்குறேன், இதயம் இது, என் மனம் மாளிகை மாறி அப்படின்னு நான் ராஜா மாதிரி இருந்தேன்னா நாளைக்கு சோத்துக்கு என்ன பண்ணுறது? ஏழை மனதை மாளிகையாக்குன்னு நீ சொல்கிற, ஆக்கி சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது? நாளைக்கு நாளை பொழுதை இறைவனை கழித்து நீ ஏண்டா அதை உங்க கையில் எடுத்துக்கிற? புரியல உங்களுக்கு? ஏழை மனதை மாளிகையாக்கு இரவும் பகலும் காவியம் பாடுனா, காவியம் பாடிக்கிட்டு இருக்கலாம், பசிக்குதே ஐயா, நாளைக்கு என்ன பண்ணுறதுண்ணா? நாளை பொழுதை இறைவனை கழித்து நடக்கும் வாழ்வில் நிம்மதி தேடு. நாளை பொழுதை இறைவனை கழித்து எப்போ பொழுது விடுகிறது, எங்கே நிம்மதி தேடுறது அப்படின்னா, உன்னை விட மோசமாக எவ்வளோ பேர் இருக்கான், உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதினார். இது ஒரு அற்புதமான பாட்டு இல்லை? இது ஒரு பைபிள், ஒரு பகவத்கீதை, ஒரு குர்ஆன், எல்லாத்தினுடைய எசன்ஸ் இந்த பாட்டில் இருக்கு. மூட்டை கட்டு திரும்பி ஸ்ரீரங்கத்துக்கு போனோன்னு நினச்ச டைமில் நான் அவரை சந்தித்தேன். இந்த கிளப் ஹவுஸ்ன்னு நினைவு எனக்கு. அங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிற நாகேஷ் ஸ்ரீகாந்த் எல்லோருமே அங்கே இது பண்ணுவான். விளையாட்டு ஸ்போர்ட்ஸ் எல்லாம் கிளப்பு தான். அண்மையில் என்ன பாட்டு பாடிருக்கேன்னா, இந்த மாதிரி சுமை தாங்கு படத்தில் பாடுறேன். உனக்கும் கீழே உள்ளவர் கூட அந்த பாட்டு, மயக்கமாக கலக்கமாக, அதை பல்லவி சரணத்தில் வந்துடு அந்த பாட்டு பாடினேன். அவர் ரொம்ப பிடிச்சது. அவர் அடிக்கடி சொல்லுவார் அந்த ரெண்டு வரி, இந்த பாட்டை மூடுறதெல்லாம் முட்டைக்கட்டு போகாமல் நிற்க வச்சது என்று சொல்லுவார். அது அவருடைய பரத மனப்பான்மை, நல்ல நல்ல குணம். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். இந்த பாட்டை கேட்டேன் நான், மதுரை போகிறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். உண்மைதான். அது அது மாதிரி நான் இருந்ததுக்கு பின்னாடி பலன் இருந்தது. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, என்னுடைய பெருமைக்காகவோ கண்ணாசனுடைய பெருமைக்காகவோ பிபி சினாஸ் பெருமைக்காக சொல்லலை. நீங்கள் யாருமே வாழ்க்கை நமக்கு இல்லைன்னு நோந்துடக்கூடாது. பீப்புள் ஷுட் பி வெரி ஆப்டிமிஸ்டிக், பெசிமிஸ்டிக்காக இருக்கக்கூடாது. பெசிமிஸ்டிக்காக இருந்தால் ஒன்றும் புரியாது நம்மள. ஆ இல்லை, உண்மையில் பொருத்தம் பாருங்கள். உங்களை வந்து சென்னைக்கு பாட்டு எழுத போகணும்னு அனுப்பி வச்சது பட்டுக்கோட்டை, சென்னையை விட்டு போகாதேன்னு நிறுத்தி வச்சது நாட்டுக்கோட்டை. அதனால தான் ஒரு மலைக்கோட்டை மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க. முதல்ல சொன்னது ரெண்டும் ரைட்டு. நான் மலைக்கோட்டையாக இல்லைங்கிறது காலம்தான் சொல்லணும். ஃபோர் ஃபிலிம்ஸில் நீங்கள் எழுதிட்டோம். ஆஃப்டர் தட் வாஸ் தேர், இப்போ நீங்கள் சென்னைக்குள்ளேயே இருக்கேன் அப்படின்னு உறுதியாக இருந்துட்டேங்க, மதுரைக்கு போகாமல். ஆமாம் ஆமாம், இங்கேயே நான் இருக்க போகிறேன்னு டிசைட் பண்ணிவிட்டோம். டிட் யூ கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப்டர் தட்? அப்போ என்ன வந்தது? ஆ, அப்படி போகாமல் இருந்ததுனால தான் வாழ்க்கை கிடைச்சது எனக்கு. நான் மாறா ரைட்டர் சொன்னேன் இல்லையா, மா ராமச்சந்திரன், அந்த மா ராமச்சந்திரன் தான் நடிகர் பாலாஜி, நடிகர் நாகேஷ் எல்லாருக்குமே அவர் தான் நாடக ஆசிரியர். அவர் நல்ல வெல் எஜுகேட்டட் மேன், மாறான்னு பேர். நம்ம பலே பாண்டிய படம் வந்தது சிவாஜி ஆக்ட் பண்ணி, அதெல்லாம் அவருடைய ஸ்டோரி டைலாக் தான். பெரிய டைலாக் ரைட்டர், ஸ்டோரி ரைட்டர், ரொம்ப விசாலமான உள்ளம் உள்ளவர். அவர் தான் நீங்கள் என்ன நம்ம டைலாக் ரைட்டர். அவர் போய் முக்தா ஃபிலிம்ஸில் இதயத்தில் நின்று படம் நடக்கிறச்ச மாதிரி வாலி என்ன நம்ம நண்பர் இதில் பாட்டு இருக்கார். முக்தா சீனிவாசன் கிட்ட சொல்கிறார், எப்போ 63 ஜனவரியில், பட் ஐ ஹாவ் மெட் முக்தா சீனிவாசன் 58, பட் அவருக்கு எனக்கு ஒன்று அப்புறம் கான்டாக்ட் கிடையாது. அவர் சொல்லார், 58 கோபி கூப்பிட்டு வந்தான் வாலின்னு ஒரு ஆளை, அவரான்னு கேட்டிருக்கார். ஆமான்றான். சரின்னு விஸ்வநாத ராமூர்த்தி கிட்ட, அந்த படத்துக்கு மியூசிக் விஸ்வநாத ராமூர்த்தி, ஜெமினி கணேசன் தேவிகா ஆக்ட் பண்ண போனோம், இதயத்தில் நீன்னு மாதிரி வாலின்னு ஒருத்தர் இருக்கார், அவருக்கு ஒரு பாட்டு கொடுக்கலாம். அப்போ விஸ்வநாதன் சொல்லியிருக்காரு, அவர் மறந்துட்டார் என்ன 58 மீட் பண்ணதெல்லாம். விஸ்வநாதன், எங்கே ரொம்ப நாங்கள் பிஸியாக இருக்கிறோம், புது ஆளெல்லாம் வச்சுட்டு நம்ம டிலே ஆச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாதுன்னு இருக்கார். திடீர்னு என்ன பண்ணிட்டார் அவர், அப்புறம் ஏதோ ஒரு மூடு வந்து, சரி அவரை நாளைக்கு வர சொல்லுங்க அப்படின்ட்டார் விஸ்வநாதன். எங்கிட்ட எனக்கு உடனே கார் வந்தது, கிளப் ஹவுஸ் முக்தா ஃபிலிம்ஸில் கூப்பிட்டு வர சொன்னாங்கன்னு நான் போனேன். சீனிவாசன் இருந்தாருங்க, இது மாதிரி தேவிகா வந்து ஒரு எம்ப்ராய்டரி பூ போடுறா, அவள் லவர் ஜெமினி கணேசன் வந்து பாடுறா ஒரு லவ் சாங், நீங்கள் 4-5 பல்லவி எழுதிட்டு வாங்க, நாளைக்கு விஸ்வநாத ராமூர்த்தி வருவாங்க,
விஸ்வநாதன் கிட்ட கொடுத்து கேட்போம், அவர் ஓகே பண்ணால் வச்சுக்கலாம், அவர் ஓகே பண்ணலன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். நான் சொல்கிறேன் அவர்கிட்ட என் சொந்தக்காரன்னு, கொஞ்சம் டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் எனக்கு சீனிவாசன் அப்படின்னாரு. நான் உடனே மறுத்துட்டேன், நீங்கள் என்ன சொந்தக்காரன்னு சொல்லி என் பாட்டை அவர் ஓகே பண்ண விடாது, நான் ஒத்துக்க மாட்டேன். என்னுடைய திறமை தான் எனக்கு விசிட்டிங் கார்டாக இருக்கணுமே தவிர, நீங்கள் சொந்தக்காரான உடனே அவர் என்ன பண்ணுவார், ப்ரொடியூசருக்கு ரிலேட்டிவ்னு கொஞ்சம் பயா மீடியா பாட்டு மோசமாக இருந்தால் கூட ஓகே ஆகிப்பார், ஒன்றுமே சொல்ல வேணாம், பாட்டு எழுதியிருக்கேன் நம்ம காட்டுக்கானார். சரி, நெக்ஸ்ட் டே நான் எழுதினு வந்த உடனே விஸ்வநாதன் பல்லவியை பார்த்தார், அவர் பிரமிச்சிட்டார். அவர் பூவரையும் பொங்குடியே, பூவரையும் பூவைக்கு பூமாலை போடவா, பொன்மகளே வாழ்க வென்று பாமாலை பாடவா, விபிசனாஸ் தான் பண்ணிருந்த பாட்டு. பூவரையும் பூவைக்கு பூமாலை போடவா, அவன் எம்ப்ராய்டரி பண்ணிட்டு இருக்கல ஹீரோயின், பூவரையும் பூவைக்கு பூமாலை போடவா, பொன்மகளே வாழ்க வென்று பாமாலை பாடவா. விஸ்வநாதன் பார்த்தார், இந்த பூவைக்கு கூவெல்லாம் நமக்கு ஒத்துக்காதுன்னு, சரி பூவரையும் பூங்குடையன்னு மாற்றி கொடுத்தேன், சரணன் நான் சொல்கிற டியூனுக்கு தான் நீங்கள் எழுதணும்னார். அவர் ஹார்மோனியத்தில் விரல் அப்படி போகிறதுக்குள்ள நான் எழுதிட்டேன், அவர் அப்படியே பிரமிச்சு விட்டார். அடுத்த பாட்டம் இவர்கிட்டே சொல்லுங்கன்னு, என் மதர் இறந்து கரெக்டாக 1 இயர், அந்த ஞாபகம் வந்துடுச்சு. அதான் உறவு என்றொரு சொல் இருந்தால் பிரிவு என்றொரு பொருள் இருக்கும், காதல் என்றொரு கதை இருந்தால் கனவு என்றொரு முடிவு இருக்கும். விஸ்வநாதன் டியூன் பண்ணிட்டு பிரமிச்சு விட்டார், இவ்வளோ நாள் நீங்கள் எங்கே இருந்தீங்க, நான் சொன்ன 58 உங்களை பார்த்தேன் நான். உடனே அவர் அன்றைக்கி ஈவினிங்கே வேலுமணி, கே எஸ் கோபாலகிருஷ்ணன், பீம்சிங், அவர் என்னை சொல்லாத இடமே கிடையாது. நெக்ஸ்ட் டேலேருந்து நான் எனக்கு தூங்குறதுக்கு கூட நேரம் கிடையாது, ஏகப்பட்ட பிஸி பிஸி. அதான் நான் விஸ்வநாதன் கிட்ட சொன்னேன், ஒரு தடவை ஃபங்க்ஷனில் வச்சுருந்தேன், எம்எஸ் விஸ்வநாதனை சந்திக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு சோத்துக்கே வக்கு இல்லை, விஸ்வநாதனை சந்தித்த பிற்பாடு எனக்கு சோறுதுங்கவே நேரம் இல்லை. அதுக்கப்புறம் தான் கற்பகம் வரும், இப்போ தான் நான் வரேன். கற்பகம் அப்புறம் தான் இசைப்பேரறிஞர் எம்எஸ்வி அப்படின்னு நீங்கள் ஒரு புது கவிதை ஒரு புத்தகம் எழுதி, அவர் எனக்கு 75 வயசில் அதை படிக்கப்பட்ட வாட் ஐ ஆம் டுடே ஐ ஓகி. விஸ்வநாதன் சாரை பற்றி சொன்னால், என் தாய் கண்ட கனவை நிறைவேற்றின புண்ணியமானவர் தான், அண்ட் ஐ ஹவ் நெவர் கம் அக்ராஸ் எ ஜீனியஸ் லைக் விஸ்வநாதன். விஸ்வநாதனுடைய மேதா விலாசத்துக்கு இணையே கிடையாது. 20வது நூற்றாண்டில் அவதரித்த ஒரு அற்புதமான இசையமைப்பாளர். அப்போ வந்ததுலேருந்து பல இசையமைப்பாளர்கள், பல கவிஞர்களை நான் மீட் பண்ணியிருக்கேன். அந்த காலத்தில் பாபரசி ஒரு காலத்துலேருந்து வரிசையாக மீட் பண்ணுறேன், எல்லார்ட்டையும் ஒரு தனித்தன்மை இருந்தது. அப்படி ஒரு தனித்தன்மை வாய்ந்த வாழதான் இன்றைக்கி பேசிக்கொண்டிருக்கிறேன் வாலி அவர்கள். அந்த வாலி அவர்கள்ட்ட என்ன திறமை இருக்குங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுட்டேன்னாக்கா, ஒவ்வொரு பாட்டு எழுதும்போதும் அந்த சிச்சுவேஷன் சொன்னால் அதுக்கு பக்குவமாக எழுதுவார். சில டயத்தில் மெட்டு போட்டு பாட்டு எழுதி வாங்குவேன், சில டயத்தில் அவர் பாட்டுக்கு மெட்டு இருக்கும். ஆனால் அவர் பாட்டு எழுதினாலும் மெட்டுக்கு பாட்டு எழுதினாலும் அந்த பாட்டுக்குள்ளே என்ன வேணுமோ அந்த கருத்து அந்த டைரக்டர்கிட்ட கேட்டு அழகாக எழுதி கொடுப்பார். அந்த எம்எஸ்வியோடு அந்த முதல் பாடலை நீங்கள் எழுதிய பிறகு மிகப்பெரிய மாற்றம், நீங்களே சொன்னீங்க கற்பகம் அப்படின்னு, அப்படியே லேசாக தூவிட்டு போனீங்க. ஆனால் தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய கதை சினிமாவில் நோ டவுட் எனக்கு ஒரு பெரிய லைம் லைட் கிடைச்சது. ஓவர் நைட்டில் நான் ஒரு ஸ்டாராக ஷூட்டப் பண்ணது கற்பகத்தால் தான். நான் அது விஸ்வநாதனால் தானே அந்த வாய்ப்பு எனக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா வேலும் கற்பகம் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நான் படகோட்டி பாட்டு எழுதியிருக்கேன். நான் படகோட்டி பாட்டு எழுதுகிற முதல் 2 பாட்டு எழுதுகிறப்போ நான் தான் அந்த பாட்டு எழுதியிருக்கேன்னு எம்ஜிஆருக்கு தெரியாது. விஸ்வநாதன் என்ன பண்ணுறாரு, இது சத்தியம்னு ஒரு படம் நடக்கிறது, அதில் கண்ணதாசன் எல்லா பாட்டும் எழுதியிருக்காரு, ஒரே ஒரு பாட்டு அதில் வந்து மிச்சம். விஸ்வநாதன் என்ன சொன்னார், இது மாதிரி பக்கத்து கற்பகத்தில் பாட்டு எழுதியிருக்கேன் 2 பாட்டு, அத்தை முடி மெத்தையடி, பக்கத்து விட்டு வரும் மச்சான், இதை போய் வேலுமணிக்கிட்ட பாடி கேட்டுறாரு, இது மாதிரி வாலின்னு ஒருத்தர் வந்திருக்காரு ரொம்ப நல்லா எழுதுறாரு, அவருக்கு ஒரு பாட்டு கொடுக்கலான்னு சொல்கிறார். இது சத்தியம் படத்தில் அவர் வேலுமணி என்ன விட்டார், இவ்வளோ அருமையாக பாட்டு எழுதுறவருக்கு ஒரே ஒரு பாட்டு கொடுத்து கெடுப்பானே, நான் அடுத்தாப்பில் ஒரு கலர் படம் எடுக்கிறேன் எம்ஜிஆரை வச்சு, அதில் அவர் ஃபுல் பிக்சர் எழுதிட்டான் தர். எனக்கு கொடுக்குறதா இருந்த பாட்டை தான் கண்ணாசன் எழுது, அந்த சரவண பொய்கையில் நீராடி. ஸோ படகோட்டி டயத்தில், படகோட்டின்னு அந்த படத்துக்கு பேர் கிடையாது, விஸ்வநாதன் வந்து வேலுமணிட்டு சொல்கிறாரு, எம்ஜிஆருக்கும் தெரியாது, பிரமாதமாக எழுதுவார்னு. நீங்கள் நல்லா யோஜனை பண்ணி பாருங்கள், அப்போ தான் கண்ணாசன் எழுதி பின்னி உதறது பணத்தோட்டம் பாட்டெல்லாம். அவங்க வேலுமணி மாதிரி இருக்கிறவங்க பொது கவிஞரை ஒத்துப்பாங்களா, பாட்டெல்லாம் ஜவாது மேடையிட்டு
என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே கண்ணா வண்ண இல்லையா பேசுவது கிளியாலாம் பணத்தோட்டத்தில் எல்லா பாட்டும் பிரமாதம். பட் இவர் விஸ்வநாதன் சொன்னதில் அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி சரி வர சொல்லுங்கன்னு நான் எழுதின முதல் பாட்டு தான் என்னை எடுத்து தன்னை கொடுத்து போனவன் போனாண்டி நெஞ்சை அவன் தன்னை கொடுத்து என்னை அடைய வந்தாலும் வருவாண்டி நெஞ்சை எடுத்து நெருப்பினில் வைத்து போனவன் போனாண்டி அவன் நீரை எடுத்து நெருப்பை இணைக்க வந்தாலும் வருவாண்டி. அந்த சாங் பழகோட்டின் ஒரு படத்தில் பாட்டு இருப்பார். அந்த பாட்டு இப்போ கேட்டால் நான் எழுதுவேன். அதில் நான் தான் ஹம்மிங் பாடினேன். தன்னை எடுத்து என்னை கொடுத்து போனவன் போனாண்டின்னு ஒரு பாட்டு பாடுவார். பழகோட்டியில் எல்லா பாட்டும் சூப்பர் பாட்டு. பழகோட்டி பாட்டு முழுக்க அந்த கதைக்கு விழுங்குறப்பதுனால நான் எதுவுமே மெட்டு கொடுக்கல. எல்லாம் அவர் பாட்டுக்கு மெட்டு. அந்த பாட்டிலே மெட்டு இருக்கும். அதை கண்டுபிடிக்க வேண்டிய வேலை தான் அடியன் வேலை. அப்படி ஒரு பெரிய மகான் கவிஞர் வாதியவர்கள். அதுக்கு இன்னும் விஷயம் பண்ணி சொல்ல போனீங்கன்னா கவிஞர்கிட்டையும் வாரிகிட்ட நான் ஒர்க் பண்ணும்போது கவிஞர்கிட்ட ஒர்க் பண்ணிருக்கோம் வாரிகிட்ட போனால் வாரி கேட்பார். அந்த சுச்சுவேஷன் கவிஞர் என்ன சொல்லு பாடிக்க வந்தேன் இவரும் கேட்பார். ஏன்னா அவங்க ரெண்டு பேர் கூட போட்டி தான் இருந்தது. பொறாமை இல்லை. ஒரு கலைஞன் ரசிக்கலாம் ஒரு கலைஞனை, ஆனால் அது வந்து போட்டி போடணும். மொழியை பொறாமப்படக்கூடாது. என்னை விட எவ்வளோ பேர் இருக்காங்க பெரிய புத்திசாலிகள்லாம் இசையப்படுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு கேட்டு ரசிக்க வேண்டிய வேலை தான் என் வேலை. அது மாதிரி எப்பவுமே அவங்க கூட போட்டி போட்டு கரிசிக்கணும். அவங்க மேலே பொறாமப்படக்கூடாது. அந்த நல்ல குணம் பிறவிலே இருக்கணும். அப்படி ஒரு நல்ல குணம் வாலி நாட்டு இருக்குங்கிறத நான் நல்லா கண்டுவிட்டேன். இது ரெக்கார்ட் ஆகிடுது. ரெண்டாவது சாங் தான் கொடுத்ததெல்லாம் கொடுத்தேன். இந்த ரெண்டு சாங் ரெக்கார்டான பிற்பாடு அந்த காலத்தில் இந்த கேசட்லாம் கிடையாது. ஸ்பூல் தோட்டத்தில் கொண்டு போய் எம்ஜிஆருக்கு போட்டு காட்டுறாரு வேலுமணி. அப்போ டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இன் பிட்வீன் எம்ஜிஆர் அண்ட் கண்ணதாசன். அவர் என்ன பண்ணார், எம்ஜிஆர் யார் கவிஞர் எழுதினதா அப்படின்னு ஒரு ஆஃப் மைண்டாக கேட்டிருக்காரு. இல்லை வாலின்னு உங்களுக்கு ஏற்கனவே நல்லா எழுதிருக்காருன்னு எம்ஜிஆர் நுந்துட்டார். போடுங்க போடுங்க பாட்டேன்னு கேட்டார். அன்னைக்கு சாயந்தரம் தான் திருக்கழுக்குன்றத்திலேயே பரங்கி மலையிலேயே ஒரு பொதுக்கூட்டத்தில் எம்ஜிஆர் அனௌன்ஸ் பண்ணுறார், இனி என் படங்களுக்கெல்லாம் வாலிதான் பாட்டு எழுதுவார். அதை தினத்தந்தில் பெருசாக ஃப்ளாஷ் பண்ணாங்க. அதை நம்ம எழுதினோம். அது முன்னாடி ரெக்கார்ட் ஆகிடுது. ஆனால் படம் முன்னாடி வந்தது 63 தீபாவளி கற்பகம். நீங்கள் சினிமாவில் கொஞ்சம் எல்லாத்தையும் பார்க்கணும். சினிமாங்கிறது வர்த்தகம். இந்த பக்கம் எம்ஜிஆர் படம், இந்த பக்கம் சிவாஜி படம் ரிலீஸ் ஆகுது. எம்ஜிஆர் சாவித்ரி படம் பரிசு, லிரிக்ஸ் கண்ணதாசன், மியூசிக் மகாதேவன். இந்த படம் அன்னை எல்லாம் சிவாஜி, லிரிக்ஸ் கண்ணதாசன், மியூசிக் கேவி மாதா. நடுவில் புது ஆள் பாடல்கள் வாலி, புது ஹீரோயின் கே ஆர் விஜயா, கோபாலகிருஷ்ணன் படம் கற்பகம், மியூசிக் விஸ்வநாதமூர்த்தி. பின்னி பின்னி எடுத்துருது. உங்கள் பாஷையில் சொன்னால் பின்னி படல் எடுத்துருதுன்னு சொல்லுங்கள். தென் ஓவர் நைட்டு நீங்கள் உங்களுக்கு கடாட்சம் தலையில் உட்காரத்தான் நடிகம் உட்காந்துட்டு அப்புறம் திங்ஸ் இல்லை எனக்கு அந்த ஈகோலாம் கிடையாது. ஈகோ கிட்டக்க வந்தாலும் யூகோன்னு விரட்டிடுவாங்க. அதனால அது இவ்வளோ நாள் கழிச்சு கூட அத்தை முடி பசுமையாக இருக்கிறதுன்னா நேச்சுரலி கிரெடிட் கோஸ் டு விஸ்வநாதன் ராமூர்த்தி ஆல்சோ. பிகாஸ் அதில் வார்த்தை அழகா இல்லை மெலடி அழகா எதுவும் தெரியாமல் ரெண்டும் இணைந்து பின்னி ஒரு பாட்டாக அமைஞ்சிருக்குது. என்னத்தை சொல்கிறது இருக்குது என்ன கேட்டால் அது பாப்புலர் ஆகணும், நம்ம வாழ்க்கை வெளிச்சம் ஆகணும்னு இறைவன் நினச்சா நடந்தது. எனக்கு இப்போ என்ன கேட்க தோணுதுன்னா, நீங்கள் அத்தை மடி மெத்தேடி பேசுகின்ற பொழுது கற்பத்தை பற்றி பேசியிருங்க, கற்பம் படத்தை பற்றி. கற்பகம் படத்தினுடைய 100வது நாள் விழாவில் கண்ணதாசனே ஏதோ பேசினாரே. இல்லை இல்லை, கே எஸ் கோபாலகிருஷ்ணன் என்ன பண்ணார், 100வது நாள் விழா அசோக ஹோட்டலில் நடந்தது. கண்ணதாசன் கையால் எனக்கு ஷீல்டு கொடுக்கணும்னு நினச்சார். பெரிய வெள்ளி குத்து விளக்கு. நானும் எம்ஆர் ராதா அண்ணன் எல்லாம் உட்காந்துருக்குறோம். நான் தான் ஆல் சாங்ஸ் இல்லையா. கண்ணதாசன் ஷீல்டு கொடுத்து முடிஞ்சு சின்ன அண்ணாமலை பேசுகிறார். சின்ன அண்ணாமலை கண்ணதாசன் எல்லாம் ஒன்று காங்கிரஸில் இருந்தாங்க. சின்ன அண்ணாமலை பேசின அப்புறம் தான் கண்ணதாசன் பேசுகிறாரு. சின்ன அண்ணாமலை எனக்கு தெரிஞ்சவர் தான் இருந்தாலும் டு ப்ளீஸ் கண்ணதாசன் என்ன பண்ணிட்டாரு, சில நேரங்களில் ரேஸில் சப்ப குதிரை மூக்கை நீட்டி ஜெயிச்சிடும், நோஸ் என்று சொல்லுவாங்க இல்லையா, நோஸ் ஃபினிஷ்னு, நோஸ் ஃபினிஷ் அப்படின்னு கொஞ்சம் தாழ்த்தி பேசிட்டார்.
பட் கண்ணதாசன் அதை ரெஃப்யூஸ் பண்ணிட்டார். அவர் பேசுகிறச்ச மனசுக்குள்ளே தேரோட்டம் மை வழியில் வடம் பிடிச்சான்னு எழுதியிருக்காரு அவர். அது என்ன அற்புதமான கற்பனை. அதனால் சப்ப குதிரை இல்லை, ஜெயிக்கிற குதிரை தான் சொன்னார். கற்றாரே கற்றாரே காமுருவாருங்கிற மாதிரி உண்மையாக நான் கருத்து தான் சொல்லலாம். அதுக்கு பேரில் பழமொழி சொல்கிறதெல்லாம் உண்மை உரிமை, நான் சொல்லக்கூடாது. எனக்கு அதான் நான் ஏற்க மாட்டேன். கற்றாரை கற்றாரை காமுருவார்னா அவரை கற்றாரை வச்சுக்கேன், கற்றாரை மற்றார் காமுருவார்னு சொல்லுவேன்.